ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 22 ஆண்டு தீமிதி திருவிழா. தாமரம் அடுத்த மணிமங்கலம் பாரதி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் 22 ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். குன்றத்தூர் ஒன்றிய மணிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாரதி நகர் பகுதியில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 26 ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழாவும் 22 ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. தீமிதி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் மணிமங்கலம் அதனை சுற்றுவட்டார பகுதிகளான சேத்துப்பட்டு, மலைப்பட்டு, படப்பை, கரசங்கால் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேவி கருமாரி அம்மனை வழிபட்டு சென்றனர். கூழ்வார்த்தல் மற்றும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் கருமாரியம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் உற்சவர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் ஒரு பகுதியாக கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டன. கோவிலுக்கு வந்த அனைவருக்கும் விழா குழுவினர் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. நமது சென்னைக்கு அருகே தாம்பரத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் மிக மணிமங்கலம் என்றும் கிராமத்தில் பாரதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புத்தி வடிவாக மிக தமிழ்நாட்டில் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத அளவிற்கு அந்த அம்மன் புத்து வடிவில் இங்கு இருக்கிறாள். நாங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக எங்களால் அதை கொரோனாவால் செய்ய முடியவில்லை. மீண்டும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த திருவிழாவினை நடத்தியிருக்கிறோம். மக்கள் கூட்டம் வந்து ஆண்டுக்கு ஆண்டு முதல்லே ஒரு 10,000 பேர் வந்து இன்றைக்கி ஆண்டு ஆயிரம் ஆயிரம் மக்கள் வந்து இந்த அம்மனை தரிசித்து செல்கிறார்கள். அவர்களுடைய குறைகளை அம்மன் அவர்களுக்கு வேண்டியதை தந்து அருள்பாலிக்கிறார் அம்மன் வந்து நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் வந்து அம்மன் வந்து எதோ எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான். அவள் என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு நினைக்கிறாளோ அது தான் கொடுப்பான். நீங்கள் 1,000 கேட்டாலும் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாள் கொடுப்பா. எல்லாரும் வந்து இந்த அம்மனை தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.